Om Shri Gurubhyo Namaha Hari Om. Shri Gurubhyo Namaha. உலகத் தமிழ் வாழ் பக்தகோடிகள் அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள். நமஸ்காரம் குருஜி. இப்போ அதிச்சார சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்றாளே, அதிச்சாரம்னா என்ன, அந்த பலன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க குருஜி. அதிசார சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சி விஷயமா சிந்திக்க போறோம். அதிசாரம் அப்படின்னா என்ன? கிரக பெயர்ச்சிகளில் எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகங்கள் எத்தனை காலங்கள் பிரவேசிக்க போகின்றன அப்படிங்கிறத நாம் கடந்த கால பதிவுகளில் சிந்தனை பண்ணியிருக்கோம். அந்த காலகட்டங்களில் அந்த ராசியில் அந்த கிரகம் முழுமையாக தங்கும் பொழுது அது பெயர்ச்சியாக அழைக்கப்படுகின்றது. இப்போ சனீஸ்வர பகவானவர் 29/3/2022 மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு அதிசார பிரவேசம் ஆகின்றார். இந்த சனிப்பெயர்ச்சியானது பக்த கோடிகளுக்கு பலவிதமான குழப்பங்களையும் கவலைகளையும் ஏற்படுத்துகிறது. நாம் சிந்தித்து பேசக்கூடிய வார்த்தைகள் வாக்கிய பஞ்சாங்க ரீதியான வார்த்தைகள் அப்படிங்கிறத உங்களோடு பகிர்ந்து கொண்டு பிறகு நம்ம விஷயத்தை சிந்திக்க போகிறோம். சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசியிலையும் சுமார் 2.5 ஆண்டு காலம் பிரவேசிக்கக்கூடியவர். ஆனால் இம்முறை ஏற்படக்கூடிய மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய 29/3/2022 சனீஸ்வர பகவான் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பிரவேசிக்கின்றார். ஆனால் அந்த 2.5 ஆண்டு காலம் அவர் அங்கு தங்கப் போவதில்லை. திரும்பவும் மகர ராசிக்கு வரப்போகின்றார். மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பிரவேசிக்க போகின்றார். ஆகையினால் இந்த பிரவேசத்தை அதிசார பிரவேசம் அப்படின்னு நம்ம அழைக்கின்றோம். இருந்தாலும் அன்றைய தினத்தில் வழக்கம்போல் நமது ஆலயங்களில் நவக்கிரக யாக வேள்விகள் நடைபெறுகின்றது. லோக சுபிட்சத்திற்காக ஒரு தொலைநோக்கு பிரார்த்தனையாக அன்றைய தினத்தில் அதிசார சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சி யாகங்கள் நடைபெறுகின்றன. அந்த அதிசார பிரவேசத்தினுடைய பலன்களை நாம் எதிர்வரும் பதிவுகளில் சிந்திப்போம். அனுகிரவதன் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.